ஹாய், வெல்கம் டு நர்ஸ் ஷெல்டர். இன்னைக்கு இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னடா, எல்லாருமே கொரோனா வைரஸ் அப்படின்றதுனால வீட்லேயே நம்ம எல்லாம் உட்காந்துட்டு இருக்கோம். நாளைக்கு வந்து லாக்டவுன் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, அதாவது பகுதி நேரம் 12 மணியோட கடைகள்லாம் க்ளோஸ் ஆகுது, வெளியில் போகிற நேரத்தை வந்து எல்லோரும் கம்மி பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. எல்லாம் இன்னும் இருக்கிற 15 டேஸ் வந்து ரொம்ப இந்த செகண்ட் வேவ் அதிகமாக இருக்கும் அப்படின்றதுனால, ஸோ வீட்டுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே முதலே வாங்கி வச்சுருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதெல்லாம் விடுங்க. ஓகேங்க, இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, ஆக்சிஜன். இந்தியாவில் ஆக்சிஜன் சப்ளை வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதானியிலேருந்து அம்பானியிலேருந்து எல்லாருமே வந்து டாடா குரூப்லேருந்து எல்லாருமே இப்போ தயாரித்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ நம்ம இந்தியர்களுக்கு முன்னாடியே ஒரு யோக பயிற்சி இருந்தது, ஏன்னா நமக்குள்ளேயே நம்ம ஆக்சிஜனை நமக்கு வர வைக்கிறது. அதுக்கான ஒரு முத்ரா இருக்குது. என்ன முத்ரா அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, லிங்க முத்ரான்னு பேர் அதுக்கு. என்ன முத்ரா? லிங்க முத்ரா. இந்த லிங்க முத்ரா நம்ம வந்து ப்ராப்பராக பயன்படுத்தணும் அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட் அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் சோஷியலில் உங்களுக்கு பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் நேபர்ஸில் சொல்லிட்டு பிஎஸ்சியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரி வாங்க, அது எப்படி பண்ணணுன்றத பார்க்கலாம். அது எப்படி பண்ணணும்னு சொல்கிறத விட அது என்ன பெனிஃபிட் அப்படின்றத முதல்ல சொல்லிடுறேன். லிங்க முத்ரா பண்ணுறதுனால நம்மளுடைய உடம்புல இருக்கிற ஹீட்டை வந்து முதல்ல வெளியேற்றுது. அதான் வந்து அது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். பாடியில் இருக்கிற ஹீட்டை வந்து வெளியேற்றுது. அதுவும் இல்லாமல் லங்ஸை கரெக்டாக ப்ராப்பராக இயக்க வைக்குது. அது ரொம்ப சளி எதனால் இருந்ததுன்னா கரைச்சி வெளியேற்றுது. இது வந்து ரொம்பவே முக்கியமானது. இது தொடர்ந்து ஒரு 30 நாளைக்கு காலையில் இரவு ரெண்டு நிமிஷம் இந்த லிங்க முத்ராவை நீங்கள் செஞ்சால் போதுங்க. உங்கள் உடம்புல இருக்கிற சைனஸ் ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி, ஆஸ்மா ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி, இதில் இதை வந்து குணப்படுத்தினோம் அப்படின்றது முக்கியமான ஒரு விஷயங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா, பெண்கள் இந்த மாதத்தில் வரக்கூடிய பீரியட்ஸ் டைம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தில் கூட அந்த வயிற்று வலி அது எல்லாத்தையுமே வந்து குணப்படுத்தக்கூடியது இந்த லிங்க முத்ரா. ஸோ எல்லாருமே ப்ராப்பராக அதை யூஸ் பண்ணிங்க அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள்லேருந்து குணப்படுத்தும். அது இல்லாமல் ஆக்சிஜன் சப்ளையை அதிகரிக்கிறது. அதனால் நீங்கள் வந்து ஆக்சிஜனை தேடி நம்ம எங்கேயுமே போவோம்னா இதை நீங்கள் பண்ணாலே போதும். ப்ராப்பராக உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த லங்ஸை ப்ராப்பராக இயக்க வைக்கும். சரி வாங்க, இது எப்படி செய்யறது அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்ட்ரைட்டாக செப்பலங்கால் போட்டு உட்காந்துக்கோங்க. ஸ்ட்ரைட்டாக முதுகெலும்பை ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க. இதுதான் வந்து ஃபஸ்ட் நான் சொல்லக்கூடியது. செப்பலங்கால் போட்டு உட்காந்துக்கோங்க, முதுகெலும்பை ஸ்ட்ரைட்டாக வச்சு இப்படி உட்காந்துக்கோங்க. உட்காந்துட்டு இந்த கை இருக்குல்லைங்க, நல்லா பார்த்துக்கோங்க. நம்ம இப்படி கை வச்சுருக்கோம், அந்த 10 விரல் இருக்குது. இந்த 10 விரலை நம்ம கை கூப்பிடுவோம், கை எப்படியோ வந்து கூப்பிடுறோமோ இதே மாதிரி இப்படி வச்சுக்கோங்க. இப்படி வச்சுட்டு இது அப்படியே இந்த கையை வந்து நல்லா பாருங்கள். இது அப்படியே வந்து ஒன்றா சேருங்க. சேர்த்து இந்த ரெண்டு கட்ட வரல் இருக்கு இல்லைங்க, இதில் வந்து நம்மளுடைய வலது கட்ட வரலை மடக்கிட்டு இடது கட்ட வரல் இருக்கு இல்லைங்க, அதாவது லெஃப்ட் ஹேண்டில் இருக்கக்கூடிய இந்த கட்ட வரலை நேராக இப்படி வச்சுக்கோங்க. திரும்பவும் சொல்கிறேங்க, கவனிங்க. கையை நல்லா வந்து இப்படி எடுத்துட்டு வாங்க. எடுத்துகிட்டு வந்து நல்லா நீங்கள் வந்து இந்த மாதிரி சேவிக்கிற அந்த கை கும்புற பொசிஷன் கொண்டு வந்து இந்த விரல்கள் எல்லாமே வந்து ஒன்றும் சேருங்க. இந்த ரெண்டு கட்ட வரலை மட்டும் மேலே இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு ரைட் ஹேண்டில் இருக்கக்கூடிய வலது கையில் இருக்கக்கூடிய கட்ட வரலை மடக்கிக்கோங்க. இடது கையில் இருக்கக்கூடிய கட்ட வரலை மட்டும் அப்படியே ஸ்ட்ரைட்டாக அப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்மளுடைய மார்புக்கு நடுவில் கொண்டு வாங்க, செஸ்ட்டுக்கு மிடலில் கொண்டு வாங்க. கொண்டு வந்துட்டு இந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, மூச்சை நல்லா வந்து இழுத்து விடுங்க. எப்படின்னா மூச்சு நல்லா உள்ள வந்து இழுத்துட்டு வெளியே வந்து விடுங்க. இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு 2 மினிட்ஸ் கண்ணை மூடிட்டு நீங்கள் வந்து பண்ணணும். நல்லா மூச்சை மட்டும் கவனிங்க. அதே மாதிரி இந்த கட்டவரல் வந்து உங்களுக்கு மடங்கக்கூடாது. லெஃப்ட் ஹேண்டில் இருக்கக்கூடிய கட்டவரல் ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்கணும், மடங்கக்கூடாது. இதை மட்டும் நீங்கள் வந்து ப்ராப்பராக வந்து கவனிச்சுக்கோங்க. இந்த முத்திரையை நீங்கள் எடுக்கும்போது என்ன பண்ணணும்னா, திரும்ப வந்து இப்படி வந்து ரெண்டு கட்டவரலையும் இப்படி வச்சுட்டு நீங்கள் அப்படியே பொறுமையாக ரிலீஸ் பண்ணுங்கள். போதும். இதை 2 மினிட்ஸ் டெய்லி மார்னிங் அண்ட் நைட் தூங்குறதுக்கு முன்னாடி இந்த 2 வேலை 30 நாளைக்கு நீங்கள் பண்ணிங்கன்னா நான் முன்னாடி சொல்லக்கூடிய பெனிஃபிட்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். இந்த நான் திரும்பவும் சொல்ல, லெஃப்ட் ஹேண்ட் கட்டவரல் மட்டும் மேலே இருக்கணும், அது மடங்கவே கூடாது. நீங்கள் செஞ்சு முடிக்கிற வரைக்கும் இது 2 மினிட்ஸ் நீங்கள் செஞ்சால் போதும், உங்களுக்கு உடம்புக்குள்ளே உங்களுக்கு ஆக்சிஜன் சப்ளை உங்களுக்கு நிறையவே கிடைக்கும். ஸோ இந்த விஷயம் கொரோனா டைமில் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே சொல்லுங்கள், இந்த நேரத்தில் நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஆக்சிஜனை வெளியிலிருந்து உள்ளே வந்து இழுத்து நமக்கு இந்த நுறையீரல் பிரச்சனை இல்லாமல் நம்ம வந்து பாதுகாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கான சோஷியல் டாக்கை முடிச்சுக்கிறேன். லிங்க முத்திரை எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு புதிய சோஷியல் டாக்கும் உங்களுக்கு சந்திக்கிறது. உங்களுக்கு இன்னொரு பேக் பண்ணேன்.